ஸ்ரீகாந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்திலே கொன்று பொதச்சம் என்ற வரலாறு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களினுடைய படுகொலைக்கு பொறுப்பு ஏற்றிருப்பதும் நாங்கள்தான் செய்தோம் என்று சொல்லியிருப்பதும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வினைகளும் மன வருத்தமும் தமிழ் ஈழ மக்களை பற்றி பொதுவாக தமிழ் தேசியத்தை பற்றி கவலைப்படுகிறவர்களுக்கு ஆழ்ந்த ஒரு கவலையும் தரக்கூடிய ஒரு விஷயம். முதலில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமே அதிகாரப்பூர்வமாக நாங்கள்தான் இந்த படுகொலையை செய்தோம் என்று எங்கும் பொறுப்பு ஏற்கவில்லை. அதிகபட்சமாக வந்தது உலக ஊடக சமூகத்தை மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கிளிநொச்சியில் சந்தித்த பொழுது இது ஒரு துன்பியல் நிகழ்வு, ராஜீவ்காந்தி அவர்களினுடைய படுகொலை ஒரு துன்பியல் நிகழ்வு. இட் வாஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட், இட் வாஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் என்கின்ற வரைக்கும் தான் அவர் வந்தாரை ஒழிய வேறு எந்த இடத்திலும் எவ்வகையிலும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் பொறுப்பு ஏற்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமே ஆயுதங்களை மௌனிப்பதற்கு முன்னால் பொறுப்பு ஏற்காத ஒரு மிக மிக பெரிய நிகழ்வுக்கு, பெரிய நிகழ்வு என்று சொல்கிற போது அது ஒரு ஒரு துயரமான ஒரு பெரிய நிகழ்வுக்கு எப்படி யார் சார்பில் சீமான் அவர்கள் பொறுப்பு ஏற்கிறார் என்பது அபத்தமானதும் பொறுப்பின்மையினுடைய ஒரு உச்சம். ஒரு விழுந்து நொறுங்கி மீண்டும் எப்படியேனும் ஒரு கௌரவமான அரசியல் தீர்வுக்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு இழைக்கின்ற மிகப்பெரிய அநீதி, பொறுப்பற்ற ஒரு 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 செயல் என்று நான் சொல்வேன். இப்போ இந்த இடத்தில்தான் இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். உண்மையில் தமிழீழ விடுதலை புலிகள் தான் ராஜீவ்காந்தி படுகொலை செய்தார்களா? ஏனென்றால் இவர் சொல்வதை பார்த்தால் அவர்கள்தான் செய்தார்கள், நாங்கள் தான் செய்தோம் என்பது. இரண்டு, அப்படியே இருந்தாலும் அதனுடைய உரிமை கோரலுக்கு இவர் யார்? தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியா, பொறுப்பாளரா, அல்லது போருக்கு பின் ஆயுத மௌனிப்புக்கு பின் இவரை எப்படி யாரேனும் நியமித்தார்களா? எப்படி அதற்கான அந்த ஒரு இடத்தை, ஒரு தார்மீக இடத்தை இவர் எடுத்துக்கொள்கிறார் என்பது ஒரு முக்கியமான இரண்டு கேள்விகள். முதலில் அந்த இவருக்கு என்ன உரிமை, எந்த அடிப்படையில் இவர் அந்த உரிமை கோரலுக்கு வருகிறார்? இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை தமிழ் உலகம் இப்போ இன்றைக்கு கூட என்னுடைய நான் இந்த நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தொண்டர்கள் மீது எனக்கு அபரிமிதமான மரியாதை உண்டு. இந்த இனத்திற்கென்று மிச்சம் இருக்கக்கூடிய விதை நல்கள் நீங்கள் என்று நான் மதிக்கிறேன். ஆனால் நான் எப்போதுமே சொல்வதைப் போல உங்கள் தலைமை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. காரணம், அவர் சிறந்த பேச்சாளர், தமிழ் தேசியத்தை விரிவுபடுத்துகிறார், அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நான் அதை தூரத்திலிருந்து பார்த்து பாராட்டுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவருடைய உண்மையான அஜெண்டா என்ன என்கின்ற கேள்வியை கேட்கிற போது தமிழீழ விடுதலை போராட்ட பயணத்தில் இணைந்து நடந்து வந்து முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இவர் ஒரு முன்னுரிமை எடுத்துக்கொண்டார் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு தார்மீகம் உண்டு. ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டத்தோடு எவ்வகையிலும் இணைந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட நிறுவன அளவில் பயணித்தவர் அல்ல திரு சீமான் அவர்கள். முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஒரு வகையில் சொல்லப்போனால் அந்த நினைவுகளின் அரசியல் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு புலிகள் இயக்கத்தினுடைய முத்திரையை அவர் பயன்படுத்துகின்றார். புலிகள் இயக்கம் விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்தான நினைவுகள்,
அந்த நினைவுகளை மூலதனமாக்கி முதலீடாக்கி ஒரு அரசியலாக்க முயல்கிறார். எப்படி இந்த இடத்திற்கு வந்து நின்றார்? தமிழீழ விடுதலை போராட்ட பயணத்தோடு கட்டமைக்கப்பட்ட அமைப்பு ரீதியாகவோ நிறுவன ரீதியாகவோ எவ்விதமாகவும் பயணிக்காத ஒருவர் எப்படி தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய நினைவுகளை சுவீகரித்து கொண்டு அந்த இடத்திற்கு வந்து நிற்க முடியும்? அந்த இடத்தில் எம் போன்றோருக்கு ஆழமான ஐயப்பாடுகள் உண்டு. காரணம், உலகம் முழுவதுமே முள்ளிவாய்க்கால் படுகொலை அவலத்தை விட, அந்த படுகொலைகள் அழிவினுடைய அவலத்தை விட, அந்த பேரவலத்திற்கு பிந்தைய கதையாடிகளாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் அல்லவா, அவர்களில் கணிசமான பேர், ஏன் ஏறக்குறைய எல்லோருமே, இந்த விடுதலை போராட்டத்தோடு ஆழமாகவோ காத்திரமான பங்களிப்புகள் செய்து பயணித்தவர்கள் அல்ல. இப்போ அப்படி பயணித்தவர்கள் பலர் வாய்மூடியிருக்கிறார்கள். வாய்மூடியிருக்க காரணம், உள்ளார்ந்த ஒரு அறப்பணிவு உண்டு. காரணம், தாங்கள் செய்த பங்களிப்புகளை அங்கு உயிர் தியாகம் செய்த போராளிகள் மக்களினுடைய தியாகத்தோடு ஒப்பிடுகிற போது ஒன்றும் இல்லை என்கின்ற அறப்பணிவு, அறம் சார்ந்த பணிவு. இப்போ 1995 காலம் தொட்டு அதன் பிந்தைய காலம் என்பது நான் என்றே சொல்கிறேன், நான் அந்த தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கத்தோடு எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் உண்டு, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே நான் அதை பற்றி போக விரும்பவில்லை. நான் கூட நான் செய்தவற்றையோ பங்களிப்புகளை பற்றியோ பேசுவது இல்லை. காரணம், தங்கள் இன்னுயிரையே ஈகம் செய்த பல்லாயிரக்கணக்கான போராளிகள் பொதுமக்களின் தியாகங்களோடு ஒப்பிடுகிற பொழுது நம்முடைய பங்களிப்பு என்பது ஒரு பொருட்டு அல்ல, ஒரு மாத்திரம் அல்ல. ஆனால் வெறும் ஒரு வன்னிக்கு பயணம் சென்று கொண்டு தலைவரோடு ஒரு புகைப்படமும் எடுத்துக்கொண்டு இங்கு திரும்பி வந்து தமிழீழத்தினுடைய தமிழீழ விடுதலையினுடைய பிரதிநிதியாக அந்த நினைவுகளினுடைய ஒரு ஏந்துகின்றவராக தன்னை நிறுத்தி கொண்டு இவ்வளவு பொறுப்பற்ற செயலில் ஈடுபடுகின்ற பொழுது, தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்பினால் பரவாயில்லை, சமூக நீதி அரசியலை கட்டி எழுப்பியவர்களை நீங்கள் கறைப்படுத்தி, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒருவேளை இவர்களுக்கு தரப்பட்ட அஜெண்டா ரெண்டாக இருக்குமோ? ஒன்று, நான் சொன்னேன் அல்லவா, முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு பிறகு கதையாடிகளாக வந்தவர்கள் இயக்கத்தின் ஊடாக வளர்ந்தவர்களும் அல்ல, அந்த அவலத்திற்கு பிறகு களத்திலே நின்று கொண்டு அந்த மக்களையும் அந்த களத்தையும் கட்டி எழுப்ப கடுகளவுதானும் பங்களிப்பு செய்தவர்களும் அல்ல. இது ரொம்ப முக்கியம். சீமான் அவர்களுக்கோ அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கோ ஒரு தார்மீகம் இருந்திருக்கும், ஓகே, விடுதலை போராட்டத்தில் அவர்கள் பயணிக்கவில்லை, ஆனால் அந்த பேரவலத்திற்கு பிறகு அதனுடைய முத்திரைகள், அடையாளங்கள், நினைவுகளை தங்களுக்கு மூலதனமாக்கி ஒரு அரசியலை கட்டி எழுப்ப வருகிற பொழுது அங்கு வாழ்ந்து இன்னும் எம்மளவில் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் எவ்வளோ உதவிகளை செய்திருக்கிறோம். இன்றும் அங்கு அந்த விதவைகளினுடைய மறுவாழ்வுக்காக இருக்கலாம், இன்னும் பலருடைய புனரமைப்புக்காக நாங்கள் பல சிறு சிறு உதவிகளை செய்து வருகின்றோம். இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தயவு செய்து வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அங்கு அந்த மக்களினுடைய போராளிகளை, என்று எத்தனை போராளிகள் என்று பிச்சை எடுத்து வாழ்கின்ற நிலைமை, எத்தனை போராளிகள் என்று பெயிண்ட் அடித்து கூலி வேலை செய்து வாழ்கின்ற நிலைமை, சமூகத்தில் இருந்த அந்த மரியாதை ஒரு கௌரவம் இழந்து போய் எதுவுமில்லா வெற்றிடத்தில் நிரந்தர ஊனமுற்றவர்களாய் நிரந்தர வலிகளை சுமந்து கொண்டு வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர், 110,000 உட்பட்ட விதவைகள், போர் விதவைகள், விதவைகளும் கூட கைம்பெண்கள், போர் கைம்பெண்கள், இன்னும் எத்தனை எத்தனை பொதுமக்கள், இவர்களினுடைய மறுவாழ்வுக்காக அல்லது ஒரு அரசியல் தீர்வுக்காக ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்திருந்தால் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்படி எதுவும் செய்யாமல் இப்படி பொறுப்பற்ற பேச்சின் ஊடாக, பொறுப்பற்ற பேச்சு என்று சொல்கிறேன், இந்திய அமைதிப்படை அங்கு செய்த அக்கிரமங்கள் என்பது அது ஒரு தனி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது, காலம் எவ்வளவு காலமானாலும் நிச்சயமாக அது ஒரு மறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கு இந்திய அமைதிப்படை நிகழ்த்திய கொடூரங்கள் என்பது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை அது செய்திருக்கிறது. எனவே அது விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை அது நியாயமானது.
ஆனால் ராஜீவ்காந்தி படுகொலை என்பது ஒரு நாட்டினுடைய தலைவரை படுகொலை செய்வதை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இரண்டு, அந்த படுகொலை நிகழ்வுதான் ஒட்டுமொத்த விடுதலை போராட்டத்தினுடைய பயணத்தையே மடை மாற்றுகிறது அல்லது திசை மாற்றுகிறது. எனவே பின்னோக்கி பார்க்கையில் விடுதலை போராட்டம் கடைசியில் சந்தித்த பேர் அழிவுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அந்த படுகொலை. அந்த படுகொலை நிகழ்ந்திருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் பின்னோக்கி பார்க்கையில். ஒருவேளை இயக்கம் அதில் தொடர்புபட்டிருந்தாலும் கூட, அப்படியும் கூட இயக்கம் ஒருபோதும் அதை தான் செய்தோம் என்று தார்மீக பொறுப்பு ஏற்கவில்லை. அப்படி ஏற்காத போது எப்படிப்பட்ட ஒரு உளவியலை கட்டியெழுப்புவதற்காக இவர் இப்படி வந்து பேசுகிறார் என்பது முக்கியம். அப்போ இதோடு தொடர்புடைய இன்னொரு கேள்வி, உண்மையிலேயே புலிகள் இந்த படுகொலை செய்தார்களா? யாருக்கும் தெரியாது. அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் இன்னும் பல இருக்கின்றன. நான் இதை பற்றி பல ஆண்டுகள் விசாரித்து ஆய்ந்து அறிந்த வரையில் என்னுடைய ஒரு முடிவு என்பது தவறாக இருக்கலாம், ஏனென்றால் இதில் நிரூபிப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை. ஆனால் எப்படியும் இது குறித்து ஒரு 1000 பேரிடமாவது நான் பேசியிருப்பேன். பேசிய வரையில் இந்த சதி புலிகளுக்குரியது அல்ல. த கன்ஸ்பிரசி வாஸ் நாட் பை த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் என்பது என்னுடைய ஒரு முடிவு. திரு ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற முடிவு எங்கோ ஏதோ சில சக்திகளால் எடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற சதியில் அனைத்துலக சக்திகளுக்கு ஈடுபாடு இருந்திருக்கலாம். அதே போல் இலங்கைக்கு உள்ளே பிரேமதாசாவுக்கு ஒரு அவருக்கும் அந்த திட்டம் இருந்திருக்கிறது. அவரும் புலிகள் இயக்கம் மீது அப்படி ஒரு அழுத்தத்தை கொணர்ந்திருக்கிறார் என்பதும் பலரோடு பேசுகின்ற பொழுது தெரிகிறது. ஆக ஒரு அனைத்துலக சதி, உள்நாட்டில் பிரேமதாசா அவர்களினுடைய அழுத்தம், புலிகள் இயக்கம் என்ன அளவில் நான் தெரிகின்றவரை ஒருவேளை ஒரு கண்ணியில் மட்டும் அது பங்கு பெற்றியிருக்கலாம். த லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள், அது தொடர்பான ஒரு தொழில்நுட்பத்தில் பங்கு பெற்றியிருக்க வாய்ப்பு உண்டு. எனவே தான் புலிகள் இயக்கம் அது ஒரு துன்பியல் நிகழ்வு என்பதோடு விட்டுவிட்டது. தான் அந்த பொறுப்பை ஏற்கவில்லை. அதுவரைக்கும் வந்தவர்கள் முழுமையாக தாங்கள் செய்திருந்தால் நாங்களே செய்தோம் என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒன்றும் அப்படி தப்பித்து செல்ல விரும்புகிறவர்கள் அல்ல. தலைவரை பொறுத்தவரையில் அவர் அறம் மிக்கவர், செய்திருந்தால் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறவர். ஸோ என்னை பொறுத்தவரையில் அந்த லாஜிஸ்டிக்ஸ் கூட ஏன் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நான் விசாரித்து அறிந்தவரை, இந்திய அமைதிப்படையினுடைய அநியாய அக்கிரமங்களும் குறிப்பாக கடைசி கட்டத்தில் போராளிகளினுடைய, குறிப்பாக தலைவரோடு இணைந்திருந்த அந்த மூத்த போராளிகளின் குடும்பங்களில் தங்கைமார் அம்மாமார்களை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி படுகொலை செய்த பல நிகழ்வுகள் அவரிடத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்ததாக ஒரு செய்தி ஒன்று உண்டு. குறிப்பாக மிக மூத்த மதிப்பிற்குரிய தளபதி கடாஃபி அவர்களினுடைய தாயும் தங்கையும் பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டு படுகொலை செய்த நாளில்தான் ஒத்துழைப்போம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கக்கூடும் என்று, எகெயின் செகண்டரி தேர்ட் சோர்சஸ் தான். இதை ஒரு முதல் இடத்திலிருந்து நான் ஆய்ந்து அறிந்தவன் அல்ல. இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை பல ஒரு உண்மை அறியும் விசாரணையில் அறியும் முயற்சியில் நான் கண்டெடுத்த சில தரவுகள். ஆக அப்படி இருக்க இன்றைக்கு ஏன் வந்து இவர் இந்த விஷயத்தை இவர் இப்படி சொல்லணுங்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய முக்கிய முயற்சி, இந்த 10 ஆண்டுகளில் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு கதையாடிகளாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவர்கள் சீமான் உட்பட அங்கு களத்தில் மக்களுக்காக இறங்கி பணி செய்து போராளிகளின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவி, லட்சத்திற்கு மேலான கைம்பெண்கள், போர் விதவைகள் அவர்களினுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சிக்கு உதவி, அந்த நிலப்பரப்பில் ஒரு கட்டமைக்கப்பட்ட தெளிவான ஒரு மீள் கட்டுமானத்திற்கும் உதவியாக நின்று ஒரு கௌரவமான அரசியல் தீர்வுக்கும் காத்திரமான பணிகள் ஆற்றியிருப்பார்கள் என்றால் பரவாயில்லை. 10 ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள், ஒரு ஏதோ ஒரு வகையில் அந்த எந்த லட்சியத்திற்காக அந்த மக்கள் இவ்வளவு தியாகங்களை செய்தார்களோ அந்த லட்சியம் ஈழம் என்பது நிறைவேறவில்லை என்றாலும் கூட கௌரவமான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி இவர்கள் தமிழீழ அரசியலை நகர்த்தி இருக்கிறார்கள் என்கின்ற வகையில் அவர்களினுடைய ஒரு தார்மீக இடத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எதுவுமே செய்யாமல்
உங்களுக்கான ஒரு ஒரு தன்னல அரசியலுக்கான களத்தை நீங்கள் விரிவுபடுத்துவதற்காக உணர்வெழுச்சியுடன் இயங்கக்கூடிய ஒரு இனத்தினுடைய 1% விதைநல்களை சேர்த்து வைத்து கொண்டு அந்த உணர்வெழுச்சியிலே வைத்து கொண்டு அவர்களை தமிழீழ அரசியல் தீர்வு நோக்கிய பணிகளில் கூட ஈடுபடுத்தாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா எதுவாக இருக்கிறதோ, அதாவது சமூக நீதி இயக்கத்தை, இந்த இன்றைக்கு தமிழகத்தில் அவர்களை தடுத்து நிறுத்துவது தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்த சமூக நீதி அரசியல். நான் மீண்டும் சொல்கிறேன், சமகால திராவிட அரசியலில் மிகப்பெரிய போதாமைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த மாபெரும் வரலாற்று முயற்சியை கரைப்படுத்தி நிராகரிக்கிற அந்த சதிக்கு ஒருபோதும் நாங்கள் உடன்பட முடியாது. அப்படி உடன்படுவது தமிழ் தேசியமும் அல்ல, இதற்கு பின்னால் இன்னொரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பலவேறு ஐயப்பாடுகளில் இதையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் இது இந்த 7 பேர் விடுதலையை எப்படி இது பாதிக்கப் போகிறது? அதே போல இன்றைக்கு ஐரோப்பிய நீதிமன்றத்தில் புலிகள் இயக்கத்தினுடைய தடை நீக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இப்படிப்பட்ட பேச்சு மீண்டும் புலிகளை பற்றிய ஒரு ஆமாம் புலிகள் இயக்கம் இன்னும் இருக்கிறது, அவர்கள் மீண்டும் ஆயுதத்தோடு வரப்போகிறார்கள், போர் நடத்த வரப்போகிறார்கள். ஐ எம் டெல்லிங் யூ, வார் இஸ் நோ மோர் அன் ஆப்ஷன். போர் என்பது தமிழர்களுக்கு இப்போது ஒரு ஆப்ஷனே அல்ல. இதை நான் வெளிப்படையாகவும் தீர்க்கமாகவும் நான் இங்கு பதிவு செய்வதிலும் தமிழ் சமூகத்தின் முன் அறிக்கையிடுவதிலும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏனென்றால் ஆயுத போராட்டத்தின் ஒரு காலகட்டத்தில் மௌனிக்கப்பட்டது. கட்டளை தலைமை என்பது இன்றைக்கு கிடையாது. தெர் இஸ் நோ கமாண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் என்பது தான் ஒரு இயக்கம் உயிரோடு இருக்கிறது, உயிர் துடிப்போடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எத்தனை நாள் தான் தலைவர் உயிரோடு இருக்கிறார், மீண்டும் வருவார், படை நடத்துவார் என்று ஒரு மோசடியான பொய்யை சொல்லி தமிழ் சமூகத்தை நீங்கள் ஏமாற்றப் போகிறீர்கள்? எவ்வளவு நாள் ஏமாற்றப் போகிறீர்கள்? ஒரு மன வலியோடு, அதே நேரத்தில் மனப்பெருமிதத்தோடு இத்தனை ஆண்டு காலம் தலைமையேற்று தமிழருக்கான, தமிழ் தேசியத்திற்கான உன்னதமான ஒரு இடத்தை உருவாக்கி தந்துவிட்டு முள்ளி வாய்க்காலிலே அகன்று போன அவர்களுக்கு மாபெரும் வணக்கத்தையும் போற்றுதலையும் செலுத்தி அந்த வணக்கத்தின் ஊடாக புதியதொரு அரசியலை உலகு தழுவிய அளவில் கட்டி எழுப்புவதை விட்டுவிட்டு, ஆம் நாங்கள் தான் கொலை செய்தோம், நாங்கள் தான் படுகொலை செய்தோம், அதில் எங்களுக்கு பெருமிதம்தான் என்று கொண்டாடுவதெல்லாம் அரசியலாயது. பொறுப்பின்மையினுடைய உச்சம், பொறுப்பின்மையினுடைய உச்சம். ஆல்சோ பிகாஸ் வார் இஸ் நோ மோர் அன் ஆப்ஷன். போர் என்பது தமிழர்களுக்கு ஏற்கனவே சிதைந்து சிதலமாகி போய் கிடக்கிற அந்த மக்களை தூக்கி நிறுத்த ஒரு கன்சென்சஸ் உருவாக்குவது, ஒத்த கருத்து உருவாக்குவது, அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைப்பது, தமிழ் சமூகத்தினுடைய பல அங்கங்களையும் திரட்டுவது, திரட்டி அந்த மக்களை எப்படி மீண்டும் ஒரு உயிர் துடிப்பான வாழ்வுக்கு தமிழ் தேசியத்தின் வேர்பால் நின்று, தமிழ் தேசியம்தான் எனக்கு நம்பிக்கை, அது மாற்று கருத்து இல்லை, அதில் நின்று ஒரு புதிய வாழ்வுக்கு எப்படி வழிநடத்துவது என்பதுதான் தலைமையை தவிர, இப்படியெல்லாம் புலிகளே ஒத்துக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத ஒரு படுகொலைக்கு அவர்கள் சார்பில் நின்று பொறுப்பேற்பதெல்லாம் பொறுப்பின்மையினுடைய உச்சம். தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட இந்த பொறுப்பின்மையை முற்றாக நிராகரிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். இவர்கள் மீது மிக 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 கவனமாக எதற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் என்கின்ற கேள்வியோடு இருக்க வேண்டும் என்பதும் ஒரு தமிழனாக என்னுடைய பணிவான வேண்டுகோள்.